24 திரைப்படம் ரிலீஸ் ஆகி 4 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து இந்த திரைப்படத்தை பற்றி இயக்குனர் விக்ரம்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். சினிமாவில் எத்தனையோ ஜானர்கள் இருந்தாலும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னா அது எப்போவுமே ஸ்பெஷல் தான். காரணம் அதில் தான் அதீத கற்பனை நிறைஞ்சிருக்கும். அந்த ஜானர் படங்கள் மீதான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு சில குழப்பங்களும் நிகழ வாய்ப்பு இருக்குது. அதீத கற்பனையால் லாஜிக் மீறி போகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்பவுமே கவனமாக எடுக்கப்பட வேண்டிய ஜானர் அது. அதே சமயம் இந்த ஜானர் தான் கலை இயக்குனர்கள் இறங்கி ஆட வேண்டிய களம். அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது விமர்சனத்துக்கு ஆளாயிரும். அப்படி அதீத கற்பனையுடன் கவனத்துடன் 2016 ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் 24. தெலுங்கில் நான் இயக்கிய மனம் படத்தை பார்த்துட்டு சூர்யா குடும்பத்திலிருந்து பேசினாங்க. அவங்களுக்கு மனம் படம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையை தமிழில் பண்ணாதான் முதல்ல சூர்யா கூப்பிட்டாரு. அப்போது நான் தான் அவர்கிட்ட, என்கிட்ட இன்னொரு கதை இருக்குது, அதில் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா நாம் மனம் படத்தையே ரீமேக் பண்ணலான்னு சொன்னேன். அதுதான் 24. கதை சொல்லி முடித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிச்சயமாக நான் இந்த கதையில் நடிக்கிறேன்னு சூர்யா சொன்னார். ஒரு பரிசோதனை முயற்சிக்கான சினிமா, பெரிய பட்ஜெட் தேவைப்படும், மற்றவங்களுக்கு அந்த ரிஸ்க்கை தரவேணாம், நாமளே அந்த ரிஸ்க்கை எடுப்போம், நானே தயாரிக்கிறேன்னு சொன்னார். இந்த கதைக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக நேரத்தையும் கொடுத்தாரு. அப்படி சுமார் 6 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணி ஆரம்பித்தது தான் 24 படம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானருக்கு மட்டும் இல்லை, எல்லா படங்களுக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்பவுமே அவசியம். ப்ரீ ப்ரொடக்ஷனும் போஸ்ட் ப்ரொடக்ஷனும் தான் முழுமையான சினிமா. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நேரம் எடுத்து கதை திரைக்கதையில் வேலை செய்கிறோங்கிறது அப்படியே நாம் எடுக்கிற விசுவலில் தெரிஞ்சிடும். இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாமே செட்டு தான். அதனால தான் பாடல் காட்சிகளுக்கு வெளிநாடு போய் எடுத்தோம். அதுலேயும் லொக்கேஷன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே விஎஃப்எக்ஸில் எவ்வளோ வேலை இருக்கோ அதே அளவுக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியும் இருக்குது. டைம் ட்ராவலுங்கிறதுனால வித்தியாசமான நிறைய பொருட்களை பயன்படுத்தணும். இதில் சூர்யாவுக்கு மணி சேதுராமன், ஆத்ரேயா இளமை தோற்றம் முதுமை தோற்றம், ஆத்ரேயா சேதுராமனாக நடிப்பதுன்னு மொத்தம் 5 லுக் இருக்கும். அதுக்கான லுக் டெஸ்ட்னு எல்லா ஏரியாலையும் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சூர்யா கிட்ட 24 கதையை 4 மணி நேரம் சொன்னேன். அதில் ஆத்ரேயா கேரக்டர் பற்றி சொல்லும்போது ரொம்பவே ஆர்வமாயிட்டாரு. இந்த கதையில் நடிக்கலாம், நானே தயாரிக்கலாம்னு அவர் முடிவெடுக்க ஆத்ரேயா கேரக்டர் ரொம்பவுமே முக்கிய காரணம். அந்த போர்ஷனில் நடிக்கும்போது பயங்கர ஆர்வமாக இருந்தார். இந்த கேரக்டருக்கான லுக் டெஸ்ட் பண்ணும்போது தாடி முடின்னு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி அந்த லுக்கில் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்தார். மற்ற கேரக்டர்களை விட ஆத்ரேயா தான் அவரோட ஃபேவரட். அவர் கூட ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. படம் வெளியாகி 4 வருஷம் ஆயிடுச்சு சார், எவ்வளோ வேகமாக நாட்கள் போகுதுன்னு அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவரும் எக்ஸைட் ஆகிட்டார். சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ரஹ்மான் சார் மிகச்சிறந்த மனிதர். எப்போவுமே அவ்வளோ எனர்ஜியோடவே இருக்கிற மனுஷர். அவர் கூட இருந்தால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அவரோட எனர்ஜி நமக்குள்ளேயும் வந்துடும். இந்த படத்தோட ரெக்கார்டிங்கில் அதிகமாக நான் அவர் கூட இல்லை. நான் ரஹ்மான் சார், வைரமுத்து சார்னு எல்லாரும் ஃபோனில் தான் பேசிக்குவோம். அப்படித்தான் நிறைய ரெக்கார்டிங் சீசன் இருந்துச்சு. பாடல்கள் மாதிரி பின்னணி இசையிலையும் மிரட்டி இருப்பார் ரஹ்மான் சார். சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த கலை இயக்கம்னு 2 தேசிய விருதுகள் கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸுக்கு கிடைக்கலன்னு வருத்தமும் இருந்துச்சு. திருவோட ஒர்க் படத்துக்கு ரொம்ப பெரிய பலம். இப்போ பார்க்கும்போது கூட நிறைய விசுவல் ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி கலை இயக்குனர்கள் அமித் ராய், சுப்ரதா 2 பேரும் அவ்வளோ உழைச்சாங்க. எல்லாமே செட் போட்டு தான் எடுத்தோம். நான் யாவரும் நலம் பண்ணும்போது அவங்க ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக அந்த படத்தில் வேலை செஞ்சாங்க. அப்போ இருந்தே அவங்க எனக்கு நல்ல பழக்கம். காரைக்குடி வீடு சீனெல்லாம் மும்பையில் செட் போட்டு எடுத்தது தான். காரைக்குடிக்கு போய் அந்த வீட்டோட வெளிப்புறத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். சேதுராமன் இருந்த வீடு, ஆத்ரேயா இளமையாக இருக்கிற போர்ஷன் எல்லாம் ஃபாரினில் செட் போட்டு எடுத்தோம். இப்போது அமித், சுப்ரதா 2 பேரும் பாலிவுட்டில் முக்கியமான கலை இயக்குனர்கள்.
ஒளிப்பதிவு கலை இயக்கம் ரெண்டுக்கும் தேசிய விருது கிடைச்சது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அந்த படத்தோட இயக்குனராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். 24 ஷூட்டிங்கில் மறக்க முடியாத சம்பவம் நிறையா இருக்குது. போலந்தில் பெரிய செட்யூல் எடுத்தோம். அந்த நாட்டில் இருந்த ஒவ்வொரு நாளும் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அப்புறம் நான், திரு, ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரும் காரைக்குடியில் மாண்டேஜ் ஷார்ட்ஸ் எடுக்க ரெண்டு நாள் போயிருந்தோம். அப்போது சூர்யா சாருடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து எங்களுக்கு வந்த சாப்பாடு இருக்கே, வாவ், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த இட்லி, மீன் குழம்பு, மட்டன் சூப் எல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட். இந்த கதையில் நடிக்க அருமையான பெர்ஃபார்மர் தான் தேவைப்பட்டாங்க. சூர்யா சார், சமந்தா, நித்யா மேனன் நான் நினச்சதை விட சூப்பரான பெர்ஃபார்மர்ஸ் படத்துக்கு கிடைச்சாங்க. சூர்யா சார் பற்றி நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை, ஒரு படத்துக்குள்ளே வந்துட்டார்னா அப்படியே தன்னையே அர்ப்பணிச்சிடுவார். அவர் பேராக்ளைடிங் பண்ணுற மாதிரி சில அட்வென்ச்சர் சீன்லாம் இருந்துச்சு. ஆனால் படத்தோட நேரத்தை குறைக்கணும்னு அதெல்லாம் படத்தில் இருந்து தூக்க வேண்டியதாயிருச்சு. அதில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம்தான். 24 சீக்வல் பிளான் ரொம்ப நாளாகவே இருக்குது. அதுக்கான கதையும் எழுதிட்டு தான் இருக்கேன். சும்மா சீக்வல் எடுக்கிறோம்னு அதை எடுக்கக்கூடாது. முதல் பாகத்தை விட சூப்பராக இருக்கணும். சூர்யா சாரும் நானும் 24 சீக்வல் பற்றி நிறையா பேசியிருக்கோம். கதை முழுமையடைஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக சூர்யா சார்கிட்ட அப்ரோச் பண்ணுவேன். எல்லாருக்குமே நிச்சயம் பிடிக்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். படம் பார்த்துட்டு சூர்யா குடும்பத்தில் எல்லாத்துக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக ஆத்ரேயா கேரக்டர். ஜோதிகா மேமோட ஸ்நேகிதியே படத்தில் நான் பிரியதர்சன் சார்கிட்ட உதவி இயக்குனர். அதனால் எனக்கு அவங்கள ரொம்ப வருஷமாக தெரியும். 24 பிறகு சூர்யா சார் எனக்கு நெருக்கமாயிட்டார். எப்போவுமே என் மனசில் அவங்களுக்குன்னு தனி இடம் உண்டு அப்படின்னு நம்ம சூர்யாவை பற்றி விக்ரம்குமார் புகழ்ந்து தள்ளிட்டாரு.